வணக்கம் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அவர் யார் மேலே வழக்கு தொடுப்பார் ஓபிஎஸ் மேலே தான் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் ஓபிஎஸ் கட்சியோட அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டுருக்காரு கட்சிக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதனால் உயர்நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஓபிஎஸ் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வருது இவர் பாட்டுக்கு அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டுருக்காரு பதிவெல்லாம் போடுறாங்க இந்த மாதிரி சில இதெல்லாம் குழப்பங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மா உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க மார்ச் பன்னெண்டாம் தேதி ஓபிஎஸ் தரப்பில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஓபிஎஸ் தரப்பு வாதங்களையும் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக போகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே அவருக்கு சாதகமாக போயிட்டே இருந்தது பாஜகவோட ஆதரவு இருந்துச்சு அதனால் போயிட்டே இருந்தது இப்போ பாஜகவோட ஆதரவு நிலை இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் அவர் வந்து பொதுக்குழுவில் வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கினார் அதுக்கப்புறமா தன்னை பொதுச்செலராக கொண்டு வந்தார் எல்லாத்துக்கும் எப்படி எப்படிலாம் பண்ணார் அதெல்லாம் எழுத்து வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க நிறைய தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க அந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொன்ன ஓபிஎஸ் போட்டார் அதுக்கும் எடப்பாடி ஜெயித்தார் தீர்மானங்கள் செல்லாத எடப்பாடி ஜெயித்தார் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமான ஒரு வழக்காக தான் இருந்தது அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிவில் சூட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓபிஎஸ் தான் வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயமும்

நீதிமன்றம் என்ன ஒரு முடிவை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே ஓபிஎஸ் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு நீதிமன்றம் சொன்னதையும் வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு இருக்கு இப்படி ரெண்டுமே இருக்கும்போது தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸும் வந்து நீங்கள் சிவில் சூட்டில் பார்த்துக்கோங்க அந்த தீர்ப்பு வர வரைக்கும் ரெட்டைலையும் முடக்குங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மார்ச் பன்னெண்டாம் தேதி இது ஓபிஎஸ் தரப்பில் இருந்து வாதங்கள் கேட்க போகிறாங்க ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு ஓபிஎஸ்க்கு இது சரியான ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி தானாக இந்த தடவை மாட்டிக்குவார் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது அந்த இதை வந்து மாத்தல ஆனால் பொதுக்குழுக்கு தான் உச்சப்பட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஜெயக்குமார்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அந்த அதிகாரம்லாம் இருந்தாலும் அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயில அபராதம் தான் செயல்படணுமே தவிர எம்எல்ஏ அதிகபட்சமான இருக்காங்க நிர்வாகிகள் அதிகபட்சமாக இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து செயல்படக்கூடாது தொண்டர்கள் தான் வந்து பொதுச்செயல தேர்வு மாவட்ட அஞ்சு மாவட்ட செலவு வழிமுறையனும் இப்படி எல்லாம் நிறைய சட்டத்திட்ட விதிகளை இவங்களே மாத்திக்கிட்டாங்க ஆனால் அது எம்ஜிஆர் பைலாவில் அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதாவும் அந்த பைலாவை மாற்றவே இல்லை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக மாற்றிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் ஓபிஎஸ் தரப்பு வச்சாலும் ஓபிஎஸ் இந்த சமயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாரு எப்படி வந்து வாதங்களை வைக்க போகிறாரு மார்ச் பன்னெண்டாம் தேதி ஓபிஎஸோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ன சொல்ல போகிறாரு நீதிமன்றங்களில் அவர் வைக்கிற வாதங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு சரியான வாதங்களை வச்சா இந்த தடவை ரிட்டைலை நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை ஓபிஎஸ்க்கு ரெட்டை சின்னம் கிடைக்கிறதுக்கு பாஜக ஆதரவு கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்போ தானாக வந்து வழியை மாட்டியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குமா அப்படிங்கிறத ஓபிஎஸ் தரப்பு இந்த தடவை வந்து நீதிமன்றங்களில் சரியான காரணங்களை சரியான நீ வைய வழக்கறிஞர்களை வச்சு வாதிட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்